வெல்கம் டு ட்ரீவாஸ் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சக்கரை பொங்கல். யூஸ்வலாக எல்லா வீட்லேயும் பண்ணுற ரெசிபி தான், பட் ஸ்டில் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபி உங்களுக்கு போடுறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அரை டம்ளர், ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து, இந்த டம்ளரில் ஒரு முக்கா டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு வந்து எடுத்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஓகே, இதே டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரிசியை வந்து பால் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி இது பண்ணிடலாம். இப்போ நான் பாலை வந்து நல்லா ஃபினிஷாக வார்ம் பண்ணி வச்சுருந்தேன் குக்கரில். ஸோ பாலை ஊற்றிடுறேன். அப்புறம் அதே இதில் ரெண்டு, இப்போ நான் அரை அரைக்கணக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்குக்கு மேலே தண்ணி வைக்க போகிறேன். வந்து ஒரு டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம். இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் பால், ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பச்சை அரிசி தான், ரெண்டு டம்ளர் ஊற்றினா போதும். பட் ஸ்டில் பால் நம்ம வந்து ஜாஸ்தியாக ஊற்றுறதுனால வந்து அடிபிடிச்சிருக்க கூடாது கூடாதுன்றக்காக நான் கூட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுடலாம். எல்லா அரிசியும் போட்டுட்டேன். போட்டுட்டு வந்து கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து உரைக்கும். நார்மலாக வந்து இனிப்பு பலகாரம் செய்கிறப்போ உப்பு சேர்க்கறது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உரைக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே இதை மூடி வச்சு ஒரு விசில் ஃபுல்லாக, ரெண்டு விசில் சிம்மில் விட்டு ஆஃப் பண்ணிடுற போகிறேன். பை த மீன் டைம் நம்ம வந்து வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். நான் இப்போ வந்து வெல்லத்தை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக வந்து வெல்லம் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ராஜஸ்தானி வெல்லம்னு கிடைக்கும், அது வந்து பொங்கலுக்கு சரி, மித்த ஸ்வீட்ஸுக்கெல்லாம் ஓகே, பட் பொங்கலுக்கு சரிப்படாது. ஏன்னா அது கொஞ்சம் சுகர் டேஸ்ட்டில் வந்துடும். அப்போ வந்து பொங்கல் வந்து இனிச்சிட்டு இருக்கும். யூஸ்வலாக வந்து சக்கரை பொங்கல் வந்து வெல்லம் டேஸ்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருக்கிற இது வந்து வெல்லம் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம இதை பொடிச்சு ரொம்பலாம் நீங்கள் வந்து பொடிக்க வேணாம், ஏன்னா வந்து நீங்கள் பார்த்து தான் காய்ச்ச போகிறீங்க, அப்படியே வந்து போட்டு கிளற போகிறதில்ல. ஸோ நீங்கள் பொடித்த வெள்ளத்தை நான் இந்த டம்ளர், எந்த டம்ளரில் எடுக்கணும் அந்த டம்ளர்லேயே அளந்து நல்லா அமுக்கி அளந்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு மீடியம் இனிப்பு அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை கொட்டி, எடுத்த இந்த வெள்ளத்தை கொட்டி கொஞ்சம் தண்ணி விட்டுக்க போகிறோம். ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி விட்டுக்க போகிறேன். விட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு கலர போகிறோம். இப்போ பை த டைம் குக்கர் வந்து ஒரு விசில் சிம்மில் ஒரு விசில் ஃபுல்லாக வந்துச்சு. சிம்மில் வச்சே கலரிக்கோங்க. சிம்மில் வச்சு கலரினீங்கன்னா வந்து எல்லா வெல்லமும் வந்து உருகி பாகு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கலரி விடணும். அந்த கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடணும். அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பண்ணீங்கன்னா இப்படி நுரநுறையாக வரும். கீழே வந்து கட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து கலரி விடணும். அந்த கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடணும். அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கீழே வந்து எந்த கட்டியுமே இல்லை. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இறக்கி ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு பாத்திரத்துல ஸ்ட்ரைனர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க இதை ஸ்ட்ரெயின் பண்ணாம பாகா காய்ச்சாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற மண், இங்க பாருங்க எவ்வளவு மண் இருக்குன்னு, கீழே இருக்கிற இந்த மண் வந்து அப்படியே போய் பொங்கல்ல போய் சேர்ந்துடும். இந்த மண்ணை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, இந்த வெள்ளம் தான் ஆக்சுவலா டேஸ்ட். ராஜஸ்தானி வெள்ளத்துல இது மண் இருக்காது, பட் ஸ்டில் அது வந்து பொங்கலுக்கு டேஸ்டா இருக்காது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குக்கர் விசில் போனோன்னு இதை எடுத்து அதுல ஊத்தி கிளறி, இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கீழே வந்து எந்த கட்டியுமே இல்லை. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இறக்கி ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு பாத்திரத்துல ஸ்ட்ரைனர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்க இதை ஸ்ட்ரெயின் பண்ணாம பாகா காய்ச்சாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற மண், இங்க பாருங்க எவ்வளவு மண் இருக்குன்னு, கீழே இருக்கிற இந்த மண் வந்து அப்படியே போய் பொங்கல்ல போய் சேர்ந்துடும். இந்த மண்ணை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, இந்த வெள்ளம் தான் ஆக்சுவலா டேஸ்ட். ராஜஸ்தானி வெள்ளத்துல இது மண் இருக்காது, பட் ஸ்டில் அது வந்து பொங்கலுக்கு டேஸ்டா இருக்காது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குக்கர் விசில் போனோன்னு இதை எடுத்து அதுல ஊத்தி கிளறி இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன். இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் காயட்டும். குக்கரை திறந்துட்டேன். குக்கரில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால வந்து திருப்பி ஸ்டவ்வும் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ தட் அதை எல்லாம் வந்து அப்சர்வ் ஆகிட்டோம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பாகையும் ஊற்றிடலாம். ஸோ அது கூட நல்லா அப்சர்வ் ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்து கொஞ்சம் கிட்டி ஆன பிறகு நம்ம இதில் கொஞ்சம் நெய்யும் நம்ம முந்தி பற்றியும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரி பற்றியும் கிறிஸ்மஸ் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிடலாம். பொங்கல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வந்து ரைஸ் பிரேக் பண்ண விடாம வந்து இது பண்ணீங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. ஸோ நல்லா பிரேக் ஆகட்டும். இதுல இன்னும் ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறேன். இது பத்தாது ஆக்சுவலா. நீங்க நெய் வந்து டேஸ்டுக்காக தான் வேணும்னா நீங்க கம்மி பண்ணியும் விட்டுக்கலாம். இதுல நான் ஒரு டிப் சொல்றேன். இப்ப நீங்க பாக காய்ச்சினீங்கல்ல, அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிடுங்க, தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஸோ தட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இது ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப கெட்டி ஆகணுன்றது இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கெட்டியானா போதும். கொஞ்ச நேரத்தில் ஒரு நம்ம 1/2 hour 1 hour கழிச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த பாத்திரத்துல விட்டீங்கன்னா ஸோ ரொம்ப கெட்டியாக பண்ணிடாதீங்க. ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ் போதும், இந்த மந்த் ஸ்டவ் நிப்பாட்டிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது நல்லா சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரி பருப்பையும் கிறிஸ்மஸ் ட்ரை கிரேப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் வந்து பிரேக் ஆனாதான் பொங்கலோட டேஸ்ட் கிடைக்கும். நீங்க வந்து ரைஸை பிரேக் பண்ண விடாம வந்து இது பண்ணீங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து அவ்வளவுமே நல்லா இருக்காது. ஸோ நல்லா பிரேக் ஆகட்டும். இதுல இன்னும் ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறேன். இது பத்தாது ஆக்சுவலா. நீங்க நெய் வந்து டேஸ்டுக்காக தான் வேணும்னா நீங்க கம்மி பண்ணியும் விட்டுக்கலாம். இதுல நான் ஒரு டிப் சொல்றேன். இப்ப நீங்க பாகு காய்ச்சினீங்கல்ல, அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை உடனே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிடுங்க, தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஸோ தட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இது ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப கெட்டியாகணுன்றது இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கெட்டியானால் போதும். கொஞ்ச நேரத்தில் ஒரு நம்ம 1/2 hour 1 hour கழிச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். இந்த பாத்திரத்துலேயே விட்டிங்கன்னா ஸோ ரொம்ப கெட்டியாக பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதும். இந்த மந்த் ஸ்டவ்வை நிப்பாட்டிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.